Hi friends, welcome to Thagaval Maiyam channel. In this video, we will talk about 17 years complete. You have a voter list, you can apply for the voter ID. Latest update is you have a voter list, you can wait for the voter ID. If you have a complete ID, you can apply for the voter ID. Apply for so, how step by step in the video. So, if you have any advice, இந்த மெத்தட நீங்க யூஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணும்போது முக்கியமான ஒரு விஷயம் உங்க வீட்ல வேற யாரும் யூஸ் பண்ணாத ஒரு மொபைல் நம்பரோ இமெயில் ஐடியும் உங்களோட அப்ளிகேஷன்ல அப்டேட் பண்ணிருங்க உங்களுக்கான வோட்டர் ஐடி அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஆன்லைனலயே வந்து இ வோட்டர் ஐடி வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ இதுதான் வந்து ஆபீஷியல் வெப்சைட் வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் செக் பண்ணி பாருங்க இந்த வெப்சைட்ல நீங்க ஒரு லாகின் ஐடி கிரியேட் பண்ணிக்கணும் So, that's very simple. Use the login and register option. So, already you have an account, you can log in. If you have an account, you can log in. If you don't have an account, you can create an account. If you have an user ID, you can create a mobile number or email ID. You can create a password. So, you can capture a capture and log in. Login பண்ணதுக்கு அப்புறமா டாஷ்போர்ட் வந்து ஓபன் ஆயிடும். இதுல வந்து register as a new elector or voter அப்படிங்க கொடுத்திருப்பாங்கலையா அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு எல்லா ஃபார்முமே வந்து ஓபன் ஆகும். இதுல application form for new voters அப்படிங்க கொடுத்திருப்பாங்க. அதாவது 6 ஃபார்ம் தான் நீங்க வந்து ஃபில் பண்ணனும். அதுல இந்த green color link-அ கிளிக் பண்ணீங்கனாதான் நீங்க ஆன்லைன்ல ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ண முடியும். இதுவே இந்த பக்கம் இருக்க PDF வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆஃப்லைன்ல அப்டேட் பண்ற மெத்தட். சோ ஃபார்ம் 6 வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. Form 6 click on the next application form open. This is the state. Proof ல எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுத்துக்கோங்க இதுல first name வந்து பாத்தீங்கன்னா உங்களோட name தான் இந்த இடத்துல enter பண்ணனும் இங்க வந்து தமிழ்ல நீங்க கொடுக்கிற மாதிரி இருக்கும் தமிழுக்கு வந்து keyboard கொடுத்திருக்காங்க keyboard யூஸ் பண்ணி நம்ம உங்களோட பேரை தமிழ்ல கொடுத்துக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா name of relative ல வந்து உங்களோட அப்பா பேர் கொடுத்துக்கோங்க அந்த பேரை இங்க நீங்க தமிழ்லயே வந்து கொடுத்துக்கணும் அவங்களுக்கு surname கொடுக்கறனா கொடுக்கலாம் இல்ல அப்படினா நீங்க first name உங்களோட பேரை கொடுத்துட்டு இங்க name of relative ல உங்களோட அப்பா பேரை கொடுத்தீங்கனாலே போதுமானது அடுத்து type of relationsல வந்து இங்க மேல கொடுத்திருக்க ரிலேட்டிவ் வந்து உங்க அப்பாவா இருந்தா ஃாதர் அப்படினு கொடுத்துக்கோங்க இதுவே வந்து அம்மா பேர் கொடுத்திருக்கீங்கனா மதர் இல்ல ஹஸ்பண்ட்னா ஹஸ்பண்ட் வைஃப் லீகல் கார்டியன் அந்த மாதிரி கொடுக்கலாம் சோ ஃாதர் நேம்னா ஃாதர் வந்து கொடுத்துக்கோங்க அதுக்கு அடுத்து வந்து உங்களோட மொபைல் நம்பர் சோ இந்த மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கண்டிப்பா வந்து அப்டேட் பண்ணுங்க அடுத்து பாத்தீங்கனா உங்களோட ஆதார் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க சோ இதல என்ன கொடுத்திருக்காங்க நோட்ல பாத்தீங்கனா மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் வந்து நோட்டிபிகேஷன்காக தான் அப்படிங்கற மாதிரி கொடுத்திருக்காங்க அடுத்து உங்களோட ஆதார் நம்பர் கொடுக்கணும் सपोज உங்ககிட்ட ஆதார் நம்பர் இல்ல அப்படினா I am not able to furnish ஆதார் நம்பர் because என்கிட்ட வந்து ஆதார் இல்ல அப்படிங்கற இந்த பாக்ஸ டிக் பண்ணனும் ஆதார் இருந்துச்சுனா ஆதார் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களோட ஜெண்டர் மேலா ஃபெமிலான்றதை இதல கொடுத்துக்கணும் அடுத்து நீங்க என்ன அப்டேட் பண்ணனும்னு பாத்தீங்கன்னா உங்களோட date of birth உங்களோட ஆதார் கார்டு அண்ட் ப்ரூஃப் 10th மார்க் ஷீட்ல எல்லாம் வச்சிருப்பீங்க இல்லையா அதுல இருக்க date of birth கரெக்ட்டா பார்த்து இதல என்டர் பண்ணிக்கோங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் உங்களோட ஏஜ் ப்ரூஃப்கான டாக்குமெண்ட் கேக்குறாங்க என்னென்ன அப்டேட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நீங்க बर्थ சர்டிபிகேட் கொடுக்கலாம் உங்களோட பாஸ்போர்ட் பான் கார்டு டிரைவிங் லைசென்ஸ் ஆதார் கார்டு கூட யூஸ் பண்ணலாம் இல்லனா 10th 12th மார்க் ஷீட் இருக்கு இல்லையா அந்த மார்க் ஷீட்டை நீங்க வந்து ஏஜ் ப்ரூஃப்காக கொடுக்கலாம் அந்த ப்ரூஃபை வந்து நீங்க ஒரு போட்டோ எடுத்து இதல வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க சோ அடுத்த ஸ்டெப் என்ன ஃபில் பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் வந்து நீங்க ஃபில் பண்ணனும் ஃபர்ஸ்ட் இருக்கதுல உங்களோட டோர் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க அடுத்து இருக்க காலத்துல வந்து உங்களோட ஸ்ட்ரீட் ஏரியா அந்த நேம் வந்து பாத்தீங்கன்னா என்டர் பண்ணனும் ஸ்டார்ல இருக்கது எல்லாமே கம்பல்சரி நீங்க வந்து ஃபில் பண்ணனும் உங்களோட டவுன் வில்லேஜ் வந்து என்டர் பண்ணிக்கோங்க உங்களோட போஸ்ட் ஆபீஸ் அதே மாதிரி உங்களோட தாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதல வந்து கொடுக்கணும் பின் கோட் வந்து இதல என்டர் பண்ணிக்கோங்க பின் கோட் என்டர் பண்ணதுக்கு அப்புறமா டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து செலக்ட் ஆயிருக்கும் நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டோம் அடுத்து உங்களோட செல்ஃப் அட்டஸ்டட் பண்ண உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் வந்து கேட்டிருக்காங்க இதல வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகன்ட் இல்லனா பேரண்ட்ஸோட ஸ்பௌஸோட அடல்ட் சைல்டோட அந்த மாதிரி நீங்க எது வேணாலும் கொடுக்கலாம் சோ இதல வந்து என்ன ப்ரூஃப் கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா நீங்க பாஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம் ஆதார் கார்டு ரெவென்யூ டிபார்ட்மென்ட்ல கொடுத்திருக்கக்கூடிய லேண்ட் ஓனிங் ரெக்கார்ட்ஸ் ஏதாவது கொடுக்கலாம் இல்லனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாட்டர் பில் இதல ஏதாவது உங்க பேர்ல இருக்க அட்ரஸ் ப்ரூஃப் வந்து கொடுக்கணும் சோ இதல ஆதார் கார்டு கொடுத்திருக்காங்க இதலயே வந்து ஆதார் கார்டு வந்து கொடுத்துக்கோங்க அடுத்து உங்களோட போட்டோ வந்து இதல வந்து அப்லோட் பண்ணனும்
ஃபோட்டோ கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசபிலிட்டி எதுவும் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இருந்தால் நீங்கள் அந்த பாக்ஸில் டிக் பண்ணுங்க, இல்லைனா அதை அப்படியே வந்து விட்டுருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதை கம்பல்சரி ஃபில் பண்ணணும்ட்டு இல்லை, தேவைன்னா நம்ம வந்து கொடுக்கலாம். நம்ம ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பரோட ஓட்டர் ஐடி டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இது கம்பல்சரி கிடையாது, நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த ஃபேமிலி மெம்பரோட நேமு, அதே மாதிரி அவங்களோட ரிலேஷன்ஷிப்பும் கூட, என்ன ரிலேஷன், அவங்களோட இபிக் நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட் இதில் செலக்ட் பண்ணணும். ஸ்டேட் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டிஸ்ட்ரிக் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து இந்த அட்ரஸ் மேலே கொடுத்துருக்க அட்ரஸில் எந்த டேட்லேருந்து நீங்கள் ரிசைடிங்காக இருக்கீங்க அப்படின்றத இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பிளேஸ் கொடுத்துட்டு டேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிருக்கும். இந்த கேப்சா கொடுத்துட்டு ப்ரிவியூ அண்ட் சப்மிட் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ப்ரிவியூ அண்ட் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறமா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து ஷோ ஆகும். இதெல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பேக் போயிட்டு அதை வந்து கரெக்ஷன் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா சப்மிட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிரும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து லோட் ஆகிட்டு உங்களுக்கான அக்னாலேஜ்மெண்ட் வந்து கிரியேட் ஆகும். இதில் அக்னாலேஜ்மெண்ட் நம்பர் வந்து கொடுத்துருவாங்க, இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ட்ராக் ஸ்டேட்டஸில் போயிட்டு ஸோ உங்களோட அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பரை இதில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு ட்ராக் ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ தான் நம்ம அப்ளிகேஷன் வந்து சப்மிட் வந்து பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து பூத் லெவல் ஆஃபீஸர் வந்து அதுக்காக அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபீல்டு வெரிஃபிகேஷன் இருக்கும். லாஸ்ட்டில் தான் உங்களோட அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆயிருக்கா ரிஜெக்ட் ஆயிருக்கா அப்படின்றது தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா 17+ இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ 2004 January 1 அதுக்கு 1 அன்னைக்கும் அதுக்கு முன்னாடி பிறந்திருக்க எல்லாருமே வந்து நியூவாக உங்களோட நேமை வந்து ஓட்டர் ஐடியில் வந்து என்ரோல் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போவே வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 தடவை வந்து நேம் ஆட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் வந்து நம்ம எப்போ வேணும்னாலும் என்ரோல்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஆஃப்லைனில் கேம்பை பொறுத்த வரைக்கும் தான் அவங்க கண்டக்ட் பண்ணும்போது தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டா உடனே வந்து அப்ரூவ் ஆனதும் கார்டு வந்துருமான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஃபிசிக்கல் ஓட்டர் ஐடி கார்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் இந்த ஆன்லைனில் யூஸ் பண்ணக்கூடிய இ ஓட்டர் ஐடி கார்டை நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முக்கியமாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கான மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். அதே மாதிரி வீட்டில் அந்த மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் வேறு யாருமே யூஸ் பண்ணியிருக்காத மாதிரி கொடுங்க. அப்போ தான் உங்களால் டவுன்லோட் வந்து பண்ண முடியும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.